ஏமேனா ராத்தி நேரத்துல எதுக்கு தண்ணி ஊத்தி வீட்டை கழுவி விட்ட? அது வாய திறந்து சொல்லு. இதா இவங்க என்ன தடவை சொன்னாங்கன்னு. இல்ல தெரியாம ஏதோ நடந்துச்சு. நீங்க உள்ள வாங்க. இதா நில்லு. ஏன் தொடங்க சொன்னாங்கன்னு எல்லாரும் மட்டும் சொல்லு. எல்லாரும் தெரியவேணாமா? பாட்டி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு மீனாவோட அம்மா தம்பி எல்லாரும் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்காக வீட்டை கழுவி விட சொல்லியிருக்காங்க. பாட்டி உங்க மருமக அடிப்பாவி. சே என்ன நினப்புல இதெல்லாம் சொன்ன? நீ அசிக்கமா இல்ல உனக்கு இதெல்லாம். அம்மா ஏமா அப்படி சொல்லிருக்கீங்க? அண்ணி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஏய் நான் ஏதோ சாதாரணமா சொன்னேன், ஒண்ணுக்கு ரெண்டா அவங்கிட்ட பத்த வச்சிட்டியா? ஒன்னா ரெண்டோ சொன்னது உண்மைதானே? ஐயோ நான் பொதுவா தான் சொன்னேன். என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவதான் அப்படி சொன்னா நீ ஏன் வீட்டை கழுவி விட்ட? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு லட்சுமி கடாச்சமா இருக்கு. முத்து நீ சொன்னது கரெக்ட் தான்டா. இவ செஞ்ச வணிக்கு தான் இவ கீழே விழுந்திருக்கா. அதேதான் பாட்டி. அப்போ நான் கீழே விழுந்து கட்டு போட்டு வந்திருக்கிறது உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? லேசான கவலை இருந்துச்சு, ஆனா நீ செஞ்ச வணக்கி சரியான தண்டனை தான். மீனா இவ சொன்னானே நீயும் செஞ்ச பாரு. நல்ல மருமகளா இருக்கிறது முக்கியம்தான், அதை விட சுயமரியாதையோட இருக்கணும். அப்படி சொல்லுமா? இவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனது இப்ப தப்பா போச்சு, அப்படியே விட்டு இருக்கணும் இவளை. பிள்ளைங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுத்துட்டியே. உன்ன அப்புறம் பேசிக்கிறேன், நீ வா மீனா. விஜயா உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், மீனாவை இப்படி எல்லாம் பேசாத, ஒழுக்கமா நடந்துக்க. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இவன் பணம் தரேன்னு சத்தியம் பண்ணா, 10 ரூபா கூட தரல, இப்ப கால் அடிபட்டு இருக்கு. அடுத்தது என்ன ஆகுமோ தெரியலையே. ஐயோ என்னம்மா எல்லாரும் இப்படி திட்டிட்டு போறாங்க? விடுற, எப்படியோ அதுங்க சாந்தி முகூர்த்தம் தடப்பட்டு போயிடுச்சு இல்ல, அதுவே ரொம்ப நல்லது.